என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கு உரையாற்றிய சிலர், குறிப்பாக நம்முடைய தம்பி தயாநிதி அவர்கள் பேசுகிற போது சொன்னார், அதே போல முன்னாள் மாணவராக இருக்கக்கூடிய வில்சன் அவர்களை பற்றி நினைவுபடுத்தினார். இப்படி இந்த கல்லூரிக்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு எப்படி எல்லாம் இருந்திருக்கிறது, இந்த கல்லூரியில் தான் நாங்கள் படித்தோம் என்ற அந்த பெருமையை எடுத்து சொன்னார்கள். நான் வெளிப்படையாக ஒன்று சொல்ல விரும்புவது, நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இந்த லயலா கல்லூரிக்கும் ஒரு பெரிய தொடர்பே உண்டு என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் தலைவர் கலைஞருடைய குடும்பத்தில் இருந்து என்னுடைய அண்ணன் அழகிரி அவர்கள் இந்த கல்லூரியில் தான் படித்தார்கள். அதேபோல முரசொலி மாறனுடைய அருமை மகன், மூத்த மகன் கலாநிதி மாறன் அவர்கள் இந்த கல்லூரியில் தான் படித்தார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் இந்த கல்லூரியில் தான் படித்தார்கள். என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த கல்லூரியில் தான் படித்திருக்கிறார்கள். இப்ப எனக்கு ஒரு ஏக்கம் வந்திருக்கு, இந்த கல்லூரி நான் படிக்காமல் போய்விட்டோம். ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு கல்லூரி இருக்குன்னு சொன்னா அது லேலா கல்லூரியாகத்தான் இருக்க முடியும். அதுதான் தயாநிதி மாறன் சொன்னார், வாக்கு எண்ணிக்கை எங்க நடக்கும், ரிசல்ட் எப்போ வரணும்னு வாசல்ல காத்துட்டு இருப்போம்னு சொன்னார். ஒவ்வொரு முறையும் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த லயலா கல்லூரி வாக்கு எண்ணப்பட்டு அங்கிருந்துதான் அறிவு போடுது. இப்ப நான் முதலமைச்சராக இருக்கிறேன்னா உங்களுடைய கல்லூரியில தான் ஓட்டு கிளம்பப்பட்டு அதன் மூலமாக அந்த செய்தி வெளியில் வந்து அதற்கு பிறகுதான் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறேன். அதனாலதான் சொன்னேன், என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் எத்தனையோ இருந்தாலும் இந்த கல்லூரியை நிச்சயமாக மறக்க முடியாது என்பதை பெருமையோடு மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பழம் பெருமையும் கம்பீரமிக்க இந்த லயலா கல்லூரி வளாகத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமையாக கருதுகிறேன். புதிய கட்டிடத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று வரவேற்புரை ஆற்றிய ஜியோ அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல என்னை அழைத்தார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல விரும்புகிறது, லயலா கல்லூரி என்பது எப்போதுமே, அதை கட்டணம் திறந்து வச்சாலும் சரி திறந்து வைக்கட்டாலும் சரி, எப்போதுமே ஒரு புதிய கட்டடமாகத்தான் இந்த கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பழம் பெருமை குலையாமல் இந்த கல்லூரியை நீங்க பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீங்க. அதற்கு முதல்ல அத்தனை பேருக்கு நான் இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். இந்த லயலா கல்லூரி கல்வி நிறுவனத்துக்கு 95 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கிறது. இன்னும் 5 வருஷத்துல 100 விழாவை காணப்போறீங்க. அந்த 100 விழாவிலும் நான் பங்கேற்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு. இந்த கல்வி நிறுவனத்தில் படித்த லட்சக்கணக்கான மாணவர்கள் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவுத்துறையில, தொழில்துறையில சிறந்தவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். லைலாவுடைய குடும்பம் என்பது பல லட்சக்கணக்கான மாணவர்களை கொண்ட குடும்பம் இந்த கல்லூரி. இத்தகைய கல்வி குடும்பம் மேலும் தழைக்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். லயலாவில் இயங்கக்கூடிய லிபா நிறுவனம் கடந்த 42 ஆண்டு காலமாக பல தொழில் நிறுவன தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. இவர்கள் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் உலகத்துடைய வளர்ச்சிக்கும் ஆற்றிய பணிகளை அளவிட முடியாது, அந்த அளவுக்கு அரும்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தில் MBA படித்துச் சென்றவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்வதாக மட்டுமல்ல, தங்களை சுற்றி உள்ளவர்களையும் வளர்த்தெடுப்பவர்களாக செயல்பட்டு வருவது அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தன்பெண்டு, தன்பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் ஆகிய இவை உண்டு தான் உண்டு என்று வாழக்கூடாது என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள்.
ஒருவரது கல்வி அவருக்கு மட்டுமல்லாம அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்லாம அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாட்டுக்கும் பயன்படுவதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கல்வியாக இருந்துவிட முடியும். கல்வியுடன் சேர்ந்து அக்கறையை ஊட்டக்கூடிய கல்வியாக அதனை புகட்ட வேண்டும். அப்படி புகட்டும் நிறுவனமாக லைலா போன்ற நிறுவனங்கள் எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தான் வளர்கின்ற போது சமூகம் வளர வேண்டும், சமூகத்தை உயர்த்துவதே தான் உயர்வதற்கு வழிவகுக்கும் என்று உணர வேண்டும். இந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு லிபா நிறுவனம் இயங்கி வந்திருப்பது நெஞ்சுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கு. கடந்த பல ஆண்டுகளாக ஏழை எளிய சிறுபான்மையின மக்களுக்கும் பட்டியலின குடும்பங்களில் இருந்து வரக்கூடிய பயில்கிற மாணவர்களுக்கு நிதியுதவி அளித்து அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி இந்த லிபா நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே சிந்தனை ஓட்டத்தில் செயல்படும் லிபா நிறுவனம் இப்பொழுது ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி எழுப்பியிருப்பது இதனை வெறும் கட்டடமாக நான் பார்க்கலாம். ஏழை எளிய சிறுபான்மையின பட்டியல் நமக்கு கலங்கரை விளக்காக நான் பார்க்கிறேன்.